ஜெயலலிதாவை அதிமுகவினர் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, ஸ்டாலின் அதில் முன்னோடியாக இருக்கிறார். அவருடைய பிரச்சார கூட்ட செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு இது தெரியும். தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்ட மேடைக்கு நேராக போகாமல் பின்புறம் தனி வழி அமைத்து அதன் வழியாக செல்லும் பழக்கம் கொண்ட ஒரே தலைவராக இருந்தார் ஜெயலலிதா. அவர் வரும்போதும் கூட்டம் முடிந்து புறப்படும் போதும் அவரை வாழ்த்தி பாடல் ஒலிபரப்பாகும். ஜெயலலிதா அமரும் மேடையில் கட்சி நிர்வாகிகள் யாருக்கும் அனுமதி கிடையாது. மேடையிலிருந்து 20 அல்லது 30 அடி தூரத்திலிருந்துதான் மக்கள் அமர ஏற்பாடு செய்திருப்பர். இவை அத்தனையும் இப்போது ஸ்டாலினுக்கு நடக்கிறது. மக்கள் அமரும் பந்தலுக்குள் பத்திரிகை, நோட்டீஸ் போன்ற எதற்கும் அனுமதியில்லை. பின்பக்க வழி இல்லாவிட்டாலும் மேடையின் அருகில் எவரும் நெருங்க முடியாமல் இருபுறமும் காவலர்கள் நிறுத்தப்படுகின்றனர். அவர்கள் மேடை பக்கம் திரும்புவதே இல்லை. அமெரிக்க அதிபரின் சிறப்பு காவலர்களைப் போல இடமும் வலமும் கழுத்தை திருப்பி கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்கள் கூட்டத்தையும் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றனர். கையில் பைனாகுலர் மட்டும்தான் இல்லை. பாடல் ஒலிப்பதில் தொடங்கி மக்களிடம் மனு பெறுவது, சிலரை அழைத்து மைக்கு கொடுத்து பேசச் சொல்வது, துரத்தி வரும் எகிப்தியரிடம் தப்ப செங்கடலை இரண்டாக பிளந்து நடுவில் நடந்த மோசஸ் போல கூட்டத்தின் நடுவே ஸ்டாலின் நடந்து சென்று ஆங்காங்கே செல்ஃபி எடுப்பது, மனு பெட்டியை பூட்டி சீல் வைத்து சாவியை சட்டை பாக்கெட்டில் போடுவது வரை ஒவ்வொரு அசைவும் ஐபேக் தயாரித்து கொடுத்த ஸ்கிரிப்ட் படி அச்சு பிசகாமல் நடக்கிறது. முதல் கூட்டம் முதல் தற்போது வரை ஒரே மாதிரியான நிகழ்ச்சி ஏற்பாடால் அடுத்தது என்ன என்பதை ரன்னிங் கமெண்ட்ரி போல சொல்ல முடிகிறது. ஒரு மாற்றமும் இல்லை என்பதால் எதிர்பார்ப்பு இல்லை, ஆர்வமும் அணைந்து விடுகிறது. திருப்பூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஐபேக் டீம் செட்டப் செய்து வைத்திருந்த சிறுவனை போட்டோகிராஃபர்கள் மோப்பம் பிடித்து படம் எடுத்துவிட்டனர். அதை அறிந்து கொண்ட ஐபேக் டீம் கடைசி நேரத்தில் அந்த சீனை விட்டுவிட்டு பையனை வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் விட்டுவிட்டது. பாவம், அவன் என்னவெல்லாம் கனவு கண்டானோ.